வணக்கம் மாணவர்களே, இரண்டாம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் 14 செய்யலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ரவி ரூபாய் 25 பென்சில் பாக்ஸ் வாங்கினான் எனில் அவன் செலுத்திய பணம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 20 உடன் 5 கூட்டினால் 25 ரூபாய் கிடைக்கும். ஆ, இதுதான் சரியான ஆப்ஷன். இங்க வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து ராணி ரூபாய் 40 பென்சில் பாக்ஸ் வாங்கினான். அவள் கடைக்காரரிடம் ரூபாய் 50 கொடுத்தாள் எனில் கடைக்காரர் கொடுத்த மீதி தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 50 ரூபாயிலிருந்து 40 ரூபாயை கழித்தோம்னா 10 ரூபாய் மீதி கிடைக்கும். ஆ, இந்த ஆப்ஷன்ல வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து கீழ்கண்டவற்றின் மொத்த மதிப்பு கேட்டிருக்காங்க. 50 உடன் 10 கூட்டினால் 60 கிடைக்கும். இ, இதுதான் சரியான விடை. வட்டமிட்டுக்கலாமா? அடுத்து இவற்றிற்கு சமமான ரூபாய் மதிப்பு கேட்டிருக்காங்க. 20, 40, 50 ரூபாய். அதை எழுதிக்கோங்க. ஆ என்ற ஆப்ஷன்ல தான் 50 ரூபாய் இருக்கு. இதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து இங்குள்ள நாணயங்களுக்கு சமமான ரூபாய் மதிப்பு கேட்டிருக்காங்க. இவற்றை நம்ம கூட்டணும்னா 10 ரூபாய் கிடைக்குது. பாருங்க, 10 ரூபாய் தான் அ இந்த ஆப்ஷன்ல தான் இருக்கு. இதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பொருத்துக கொடுத்துருக்காங்க. இங்குள்ள பணத்தாள்கள் மற்றும் நாணயங்களை கூட்டி முதல்ல அந்த மொத்த மதிப்பை எழுதிக்கோங்க. இப்போ மேட்ச் நம்ம ஈஸியாக செய்யலாம். பாருங்க, 30 ரூபாய், 15 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், கடைசியாக 70 ரூபாய் மதிப்பு இங்க இருக்கு. மேட்ச் பண்ணிக்கலாமா? அடுத்து பயிற்சித்தாள் 15 செய்யலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. வரைபடத்தினை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை உற்று நோக்குங்க. இங்கு காய்கள், பழங்கள், முட்டை, அப்புறம் இறைச்சி, பால் எல்லாம் இருக்கு. சரியா, நம்ம வினாக்களுக்கு விடையளிக்கலாம். இங்குள்ள வாழைப்பழங்களின் மொத்த எண்ணிக்கையை குறிக்கும் நேர்கோட்டு குறி எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 வாழைப்பழங்கள் உள்ளன அப்படின்னா இ என்ற ஆப்ஷன் தான் சரியானது. இங்கே வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து பட வரைபடத்தில் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள பழம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பழங்களின் எண்ணிக்கையை நாம எண்ணி எழுதணும்னா மாம்பழங்கள் தான் அதிக எண்ணிக்கையில் உள்ளன. இ இந்த ஆப்ஷன்ல வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து பட வரைபடத்தில் குறைவான எண்ணிக்கையில் உள்ள காய் எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த வரைபடத்தில் உள்ள காய்களின் எண்ணிக்கையை எடுத்து முதல்ல எழுதுங்க. வெங்காயம் தான் 1 மட்டும் இருக்கு. ஆ, இதுதான் கரெக்டான ஆன்சர். இங்கே வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து உனது நண்பனுக்கு வரைபடத்தில் உள்ள மஞ்சள் நிற பழங்களை பரிசாக கொடுத்தால் உன்னால் கொடுக்க முடிந்த பழங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 4 வாழைப்பழங்கள், 5 மாம்பழங்கள், 3 எலுமிச்சை பழங்கள் இவ்வளவும் கொடுக்க போறோம் அப்படின்னா 12 பழங்கள் வரும். ஓகேவா? ஆ, இந்த ஆப்ஷன்ல வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து வள்ளி வரைபடத்தில் உள்ள காய்களை பயன்படுத்தி சமைத்தாள் எனில் அவள் பயன்படுத்திய காய்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. முள்ளங்கி, கேரட், வெண்டைக்காய், கத்தரிக்காய், வெங்காயம், 5 வகையான காய்கறிகளை அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. அ, இந்த ஆப்ஷன்ல வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து சம எண்ணிக்கையில் உள்ள பழங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இ, ஆப்பிள் மற்றும் எலுமிச்சை. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. வரைபடத்தில் உள்ள மொத்த பழங்களின் எண்ணிக்கை 18. வரைபடத்தில் குறைவான எண்ணிக்கையில் உள்ள பழம் பலாப்பழம். டேஷ் வரைபடத்தில் அதிகமாக உள்ளது பழங்கள் தான் அதிகமாக உள்ளது. பழங்கள் மற்றும் காய்கள் தவிர வரைபடத்தில் உள்ள மற்ற பொருட்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. பால், முட்டை மற்றும் இறைச்சி. ஓகேவா? எழுதிக்கலாமா? கணக்குகளை புரிந்து கொண்டு செய்துக்கோங்க. நன்றி மாணவர்களே.